கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தா தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கப்பிள்ஸ் கார்ட்டூன் இமேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ஆப் வேணும்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் டூன் ஆப்பும் பிக்சார் டேப்பும் இருந்தால் போதும். கலர் கரெக்ஷன் அதில் நீங்கள் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு லைட் ரூம் இல்லைனா ஸ்னாப்ஷீட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி கொடுக்கும். மற்றபடி இப்போ வீடியோக்குள்ளே போகணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. வேறு என்னென்னா இந்த வீடியோவில் வர டெம்ப்ளேட் எல்லாமே கீழே சிப்ஃபைலில் கொடுத்துருப்பேன். அதேமாரி பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல மூணு இடத்துல நாலு இடத்துல எந்த இடத்துல வேணாலும் வரலாம். ஆனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை முதலே சொல்லிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் தேவைப்படுற ஆப் வந்து டூன் ஆப் தான். டூன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கப்பிள்ஸ் வீடியோ தானே எடிட் பண்ண போகிறோம். சி வாயெல்லாம் கொள்ளறது பாருங்கள். கப்பிள்ஸ் ஃபோட்டோ தானே எடிட் பண்ண போகிறோம். அதான் பார்த்தேன், ஜோதிகா சூர்யா ஃபோட்டோ கப்புள்ஸ் ஃபோட்டோ தானே, அவங்க ஃபோட்டோ வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜோதிகா சூர்யா ஃபோட்டோ வச்சு கப்புள்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் கட் பண்ணி நெட்டில் இருந்து எடுப்பீங்களா எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் ஜோடியாக இருந்தீங்கன்னா கப்புள்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறதுனால இவங்க ஃபோட்டோ வச்சு பண்ணி காமிக்கிறேன். டேக்கு கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை தனித்தனியாக நான் கட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போது டெலிட் ஆகிட்டு, அதனால் நான் இப்போ டபுளாக வச்சு கட் பண்ணதுனால கொஞ்சம் கொலாபரேஷனாக தெரியுது. இருந்தாலும் நான் சொல்லி தந்துடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தனித்தனியாக கட் பண்ணால் கரெக்டாக வரும். அதனால் நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்னாப்ஷீட் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. ப்ளஸ் ஐக்கானை செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் எடுத்துருப்பீங்க, தனித்தனியாக கட் பண்ணுங்கள். நான் இதில் வந்து டபுளாக கட் பண்ணி காமிச்சிட்டேன். அந்த டூன் ஆப்பில் போகும்போது நீங்கள் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிட ஒன்றா வச்சு மேக் பண்ணிடாதீங்க, அது வந்து கொஞ்சம் குழப்பி அடித்த மாதிரி தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இப்போது ஸ்னாப்ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்துருப்பீங்களா டூன் ஆப்பில், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டை செட் பண்ணிட்டு க்ராப் ஆப்ஷன் டூல்ஸில் போய் க்ராப் ஆப்ஷனை தொட்டுட்டு க்ராப் பண்ணுங்கள். கா பண்ணிவிட்டு டூல்ஸில் போய் டீட்டெயில்ஸ் அதை தொட்டு ஷார்ப்னிங்கை ஃபுல்லாக கூட்டிடுங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இதில் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ரவுண்ட்னஸ் தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு கீழே, இந்த ரவுண்டு இந்த ரவுண்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஹீலிங்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று டூல்ஸில், அதை கொடுத்து அந்த இடத்த அப்படியே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த இது போயிடும். அப்புறம் டிக்கு கொடுத்து சேவ் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்டு சேவ் எல்லாம் ஒன்று தான். அடுத்தது ஜோதிகா இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருப்பீங்களோ அதை எடுங்க. அதை எடுத்துகிட்டு க்ராப் க்ராப்புக்குள்ளே போய் கிளையை மேலேயும் தள்ளி க்ராப் பண்ணிவிட்டு அதேமாரி ஷார்ப்னிங்க ஃபுல்லாக கூட்டிடுங்க. கூட்டிட்டு அதேமாரி ஹீலிங் இந்த டிஸ்டர்பன்ஸை பூரா எடுத்துருங்க. எடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ண போனால் ஸ்னாப்சாட்டில் வேலை முடிஞ்சு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு ஃபோட்டோ ரூம் வேணும். இந்த ஃபோட்டோ ரூம் ஆப்பை பற்றி நான் நம்ம சேனலில் ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த ஃபோட்டோ ரூம் ஆப் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக தான் தராங்க. இதில் வந்து வாட்டர் மார்க் வரும், ஆனால் நீங்கள் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. இப்போது சூர்யா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானில் போய் அதோடய கிராப் அடிச்சிடும். பண்ணிட்டு வந்தீங்களா, இதை நீங்கள் கிளாசிக்கில் போய் ரெண்டாவது இருக்க டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. அடுத்து என்னென்னா ஜோதிகா இமேஜை கட் பண்ணிக்கோ. ஜோதிகா இமேஜை தொட்டு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி முடிஞ்சோடனே இந்த ஆப்பில் வேலை முடிஞ்சு அதேமாரி கிளாசிக்கில் போய் ரெண்டாவது டிரான்ஸ்பரண்ட்டில் போய் சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. முடிஞ்சு இனி அடுத்து என்னென்னா பிக்சார்ட் தான். பிக்சார்ட்டில் போய் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் இதில் உங்களுக்கு டெம்ப்ளேட் ஒரு எட்டு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். ஜோடியாக இருக்க கப்புள்ஸ் டெம்ப்ளேட்டு ஜோடி ஜோடினே வேலை வருது. கப்புள்ஸ் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எது உங்கள் இமேஜுக்கும் உங்கள்
க்ரஷ் இமேஜுக்கும் செட் ஆகுதோ அதை போட்டு செஞ்சுக்கோங்க. நான் இவங்க ரெண்டுத்துக்குனால நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிடுறேன். இந்த இமேஜை எடுத்துருக்கேன். இந்த இமேஜை எடுத்துகிட்டு ஆடு ஃபோட்டோ கொடுத்துக்கிடுறேன். கொடுத்துட்டு சூர்யா சார் ஃபோட்டோ எடுத்துக்கிடுறேன். ஆடு கொடுத்துட்டு இவர் வந்து ரைட் சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. இதை நம்ம லெஃப்ட் சைடு பார்க்குற லெஃப்ட் சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம ரைட் சைடு பார்க்குற மாதிரி செட் பண்ணி விடுவோம். ஃப்ளிப் ரொட்டேட்டில் போய் இந்த ஆங்கிளை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஆங்கிளை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இரேஸ் மேலே வந்து அந்த இந்த இமேஜ் எப்படி தொட்டிங்கன்னா மேலே வந்து இரேஸ் சிம்பிள் காமிக்கும். அதை தொடுங்க. சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. அதையும் அப்டேட் ஃபுல்லாக வந்து அடுத்த வீடியோ தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு அதே அப்டேட் வரும். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்மூத்தாக அடி ரேஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு டிக் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு எந்த சைடு உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் அப்படியே செட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தூரம் போகணும்னு வச்சுக்கிட்டுறேன். இந்த கரிகல்ச்சுரல் இமேஜ்லேயே உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் தலையை வைக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, இந்த ஃபோட்டோஸ் என்ன எதுக்கு மெயினாக வந்துச்சுன்னா ஒரு டிராயிங் இமேஜ்னால் அதாவது நீங்கள் கையால் வரைகிற டிராயிங் வேறு, ஃபோனில் டிராயிங் மேக் பண்ணுறது வேறு. கரிகல்ச்சுரல் இமேஜஸ்ன்னு நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தாலே உடம்பு இவ்வளோண்டு தான் இருக்கும், தலை இம்மாமரிசாக இருக்கும். அதேமாரி தான் நீங்கள் வந்து உடம்புக்கேற்ற தலை உடம்புக்கேற்ற தலை அப்படின்லாம் வச்சா செட் ஆகாது. இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். அதனால தான் இந்த கரிகல்ச்சுரல் இமேஜ் கொண்டு வந்தது. இப்போ இதுக்கு கொஞ்சம் கலர் கரெக்ஷன் மாறிடும். அந்த இமேஜை தொட்டிங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒன்று வரும். அதில் போய் இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி கலரை நீங்களாட்டு தான் பண்ணணும். இதில் வந்து இவ்வளோ தான் வைக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த இமேஜ் செட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜுக்கு எந்த கலர் கரெக்டாக இருக்குமோ அந்த கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த கைக்கும் இந்த உடம்புக்கும் ஏற்ற மாதிரி கலரை கொண்டு வந்துச்சு. இதில் டெம்ப்புன்னு ஒன்று உண்டு, அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்கின் கலரை கொஞ்சம் கூட்டி காமிக்கும். இதை கொடுத்துட்டு டிக் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு கீழே இது மொத்தமாக டிக் அடிச்சிடறேன். அடிச்சுட்டு ஆடு ஃபோட்டோ, அடுத்தது ஜோதியா மேம் ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். ஆடு கொடுத்துட்டு இதையும் அந்தமாரி ஃப்ளிப்பில் போய் வேண்டாம் அப்படியே திருப்பிடுவோம். திருப்பிட்டு அதேமாரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இரேஸ் பண்ணுங்க. இதில் வந்து போயிட்டு இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுதா, அதுக்கு தான் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணணும். அட்ஜஸ்டில் போய்ட்டு இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி
பண்ணிருங்க. டிக் கொடுத்துட்டு இரேஸ்ல போட்டு எனக்கு என்னமோ அது இல்லை. அதில் ஒரு நெத்திச்சூட்டி ஃபோட்டோ போட்டிருந்து அதை இதில் கொண்டு வந்து அவங்கள கலர் பண்ணிடலான்னு பார்த்தேன். வெரி பெட்டர். அவங்களுக்கு எது இருக்கோ அதை தானே பண்ண முடியும். ரேஸ் பண்ணிக்கிடுறேன். இந்த முடி கலரை நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஏன்னா அதில் பிளாக் எதுவும் போட்டிருக்கா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். தென் செட், அவ்வளோதான். இது ஒரு காமெடியான கொலாபரேஷனான ஃபோட்டோவாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஹேர் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா, தெரில பார்த்தீங்களா. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்டில் போய் அமௌண்ட்டு கூட்டுங்க. கான்ட்ராக்டை கான்ட்ராஸ்ட்டை கூட்டிட்டிங்கன்னா போதும், முடிஞ்சு. கிளாரிட்டி வந்து குறைச்சிருங்க. சேட்ரேஷனை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஹைலைட்ஸை கொஞ்சம் ஏற்றி குறைங்க. சேடவை கூட்டாயிங்க, குறைச்சிருங்க. இப்போ டிக் அடிச்சுட்டு முடிஞ்சு ஃபோட்டோ, அவ்வளோதான். வேறு வேலை இல்லை. ட்ரால போய் மேலே இருக்க மூணு ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இதோட பேக்ரவுண்டு மாற்றணுன்னா நம்ம வந்து ஒரு எல்லோ கலர் இதை எடுத்துக்கிடுவோம். இதை எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கிராப் ஆப்ஷனில் போய் டூல்ஸில் போய் கிராப் ஆப்ஷனில் போய் போர்ட்ரேட் இந்த அளவு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே இந்த ஆட் போட்டு பேக்ரவுண்டை அப்படி எல்லோ கலரில் வச்சுட்டு அந்த இமேஜை சேவ் பண்ண இமேஜை தொடங்க. தொட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணோடனே அந்த பிஎன்ஜியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி இந்த கேப் இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளாக தான் இருக்கும். ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டை அழிச்சிருங்க. அது கட்டிங்கில் சரியாக வரல, ஆனால் நான் உங்களுக்கு சிப்பில் தந்துட்டேன். அந்த ஃபைலையும் இப்படி தான் இருக்கும். லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிஞ்சோன்னா அப்படிதான் இருக்கும் இமேஜ். சரி, இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவீங்களா என்ன ஆட் பண்ணுவீங்களோ அதை பார்த்துக்கலாம். இப்படி ஹாப்பி ஆனிவர்சரி டே நடிச்சுட்டு ஷோ பண்ணிக்கிடுறேன். இந்த மேலே வந்து லேயர் சிம்பிள் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணோன்னா மேலே அதை மூவ் டவுன் கொடுத்துட்டு பின்னாடி கொண்டு வச்சுருங்க. கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. அப்புறம் அதேமாரி ட்ரா ஆப்ஷனுக்குள்ளே போய் சேவ் பண்ணிடுங்க. இனி ஸ்னாப்சீடு இல்லை லைட் ரூம், இந்த ரெண்டு ஆப்பில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கலர் கிளிப்ஸில் மூலமாக பண்ணுறது வந்து ஸ்னாப்சீடில் தான். லைட் ரூம் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறது கேமராவில் இல்லை ஃபோனில் ஏதாவது ஃபோட்டோ எடுத்தோம்னா அது லைட் ரூம் புக் பண்ண நல்லாயிருக்கும். இந்த கார்ட்டூன் இமேஜுக்கு உங்களுக்கு வந்து ஸ்னாப்சீட் போதும். பிக்ஸ்ஆர்ட்டில் அந்த இமேஜை சேவ் பண்ணியிருப்பீங்களா, அந்த இமேஜ் எடுத்து டூல்ஸில் போய் செலக்டிவ்னு ஒன்று உண்டு, அதை கொடுங்க. அதை கொடுத்து உங்களுக்கு கலர் பிரைட்னஸ் அந்த இடத்துல வச்சுட்டு பிரைட்னஸ் அப்படி கூட்டுங்க. கான்டாக்டை லைட்டாக கூட்டுங்க. ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக ஃபுல்லாண்டா பாதிக்கு பாதி கூட்டுங்க. சேட்ரேஷனை உங்களுக்கு தேவையை பொறுத்து கூட்டுங்க. ஏன்னா ரொம்ப சேட்ரேஷன் போனால் இப்படி ஆகும். அதுமாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி கூத்திக்கோங்க. மறுபடியும் ஒரு ப்ளஸ்ஸை காயின்னு வச்சு இந்த கைக்கு
அந்த ஃபேஸுக்கு என்ன கலர் வச்சோமோ அதே மாதிரி இந்த கைக்கு கூட்டி குறைச்சி செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்கள் லோகோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதிலே வச்சு செட் பண்ணிடலாம். டபுள் எக்ஸ்போஸில் போய் ப்ளஸ் ஃபோட்டோ ப்ளஸ் ஐக்கான ஒன்று உண்டு, அதில் பிக்சரில் நான் ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருந்தேன், அதை எடுக்கேன், இதை எடுத்துக்கிறேன். இதை மேக் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபோட்டோ லோகோ வச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் சிக்னேச்சர் லோகோ மாதிரி ஒன்று உண்டு, அது கேட்கும். இதில் டார்க்னஸை கொடுத்துட்டு டீக்கு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, மற்றும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு கொஞ்சம். பாய். முடிஞ்சு பேரண்ட்ஸ்.